ஹை ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்பான தேங்காய் சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேங்காய் சட்னியில் நிறைய டைப் அரைக்கலாம், அது எப்படி அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா, நான் தேங்காய், பொட்டுக்கடலை, வரமிளகா, பூண்டு, உப்பு இது வச்சு நான் அரைக்க போகிறேன். இது வந்து நிறைய பேத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி சட்னி எல்லாமே ஒரு சிலருக்கு தெரியாதவங்க பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன ஐடியாவாக இருக்குன்றதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து வரமிளகா சேர்க்கும்போது பூண்டு சேர்த்தோம்ல, அதே மாதிரி பச்சை மிளகா சேர்க்கும்போது இஞ்சி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இந்த டைப்லேயே நீங்கள் அரைச்சி பாருங்கள், இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒவ்வொரு டைம் தேங்காய் சட்னி அரைக்கும் போதும் ஷூட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒரே நேரத்தில் எல்லா சட்னியும் அரைச்சி நான் காமிக்கல. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான், இதில் வந்துட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி அரைச்சிட்டு நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம். தாளிப்புக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நான் ரொம்ப பெரிய அளவுலலாம் தாளிக்க மாட்டேன், ஜஸ்ட் வந்து கடுகு, உளுந்த பருப்பு சில நேரம் போடுவேன், சில நேரம் போட மாட்டேன். கடுகு, கருவேப்பிலை இது மட்டும்தான் என்னுடைய தாளிப்பில் இருக்கும். ஏன்னா மற்ற எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் டேரெக்டாக சட்னியில் மட்டும் சேர்த்துருவேன், தாளிப்புக்கில் வந்து அது மாதிரி ஃப்ளேவர் வந்து எதுவும் சேர்த்து சாப்பிட்டா எங்கள் வீட்டில் வந்து பிடிக்காது அப்படின்றதுனால நான் சேர்க்க மாட்டேன். ஸோ எப்போவுமே சட்னிக்கு தாளிக்கும் போது கடுகு, கருவேப்பிலை அவ்வளோதான். ஒரு சில சமயம் வரமிளகா சேர்த்துக்குவேன், ஒரு சில சமயம் வந்து உளுத்த பருப்பு சேர்த்துக்குவேன். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா கிடைக்கும், ஏதாவது சட்னியாக அரைக்கலாம், என்ன சட்னியாக அரைக்கலாம், எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னியாக அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, சரி ஓகே இது மாதிரி தேங்காய் சட்னியாக அரைக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு தாட் வரும் அப்படின்றதுக்காக, ஒரு ஐடியாக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னங்க தெரிஞ்ச வீடியோ தானே, இதெல்லாம் போய் வீடியோவாக அப்படின்ற மாதிரி எதுவும் நினைக்க வேணாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாத பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு மட்டும் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது ரொம்ப குறைவான எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கூடுதலாக போயிட்டால் கூட அந்த சட்னி மேலெல்லாம் மிதக்கும் போது ஒரு சிலருக்கு அது சாப்பிடும்போது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காயை சேர்க்காமல் பட் தேங்காய் சட்னி மாதிரியே ஒரு சட்னி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் ஷேர் பண்ண வீடியோ தான், சரி ஓகே இந்த சட்னி ரெசிபியோடு சேர்த்தும் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நிலக்கடலை இருக்குல்ல, நிலக்கடலை யூஸ் பண்ணி செய்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய ப்ராசஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு செய்வேன், அதை மட்டும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிலக்கடலை பிடிக்காது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிலக்கடலை சேர்த்து தான் செய்கிறேன். இப்போ கால் கப் அளவுக்கு நிலக்கடலையை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட எண்ணெய் விடாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமா தான் நம்ம இதை தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கூடவே மூணு பச்சை மிளகாய். பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே குட்டியாக புளி சேர்த்துருக்கேன், கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட எல்லாத்தையும் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வதங்கும் போது ரொம்பலாம் வதங்கிடக்கூடாது, ரொம்ப 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 லைட்டாக தான் வதங்கணும். புளி வந்து ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும், நிறைய புளி வச்சிட்டிங்க அப்படின்னா புளிச்ச மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக மெர்ஜாச்சுன்னா போதும் வெங்காயம் அந்த இதெல்லாமே. எதுக்காக அப்படின்னா நம்ம பார்க்குறப்ப அந்த தேங்காய் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், தேங்காய் சட்னியோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான். மற்றபடி ரொம்ப வந்து வதங்கிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அந்த பச்சை மிளகா வச்சுருந்தால அதை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து ரொம்ப வதக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வெங்காய சட்னி டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அதை பார்க்கும்போதும் சரி தேங்காய் சட்னி மாதிரி இருக்காது, இது ஆல்ரெடி அரைக்கக்கூடிய ஒரு வெங்காய சட்னி தான் அப்படின்ற மாதிரி மாறிடும். அதனால் இந்த சட்னியில் உள்ள சின்ன ட்ரிக்ஸே பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து மைல்டாக வதக்கணும், இதுதான் ட்ரிக். இதனுடைய கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அந்த கண்ணாடி பதத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிடணும், இதுக்கப்புறம்லாம் சேஞ்ச் பண்ண விட்டோம்னா சட்னி நல்லா இருக்காது. இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா ஆற விட்டு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நிலக்கடலை, அதையும் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைக்கும் போது அப்படியே நமக்கு தேங்காய் சட்னியோட ஃபில்ஃபில் கிடைக்கும். தேங்காயும் சேர்க்காமல் அந்த தேங்காய் சட்னியோட ஃபில்ஃபில்னஸ் கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும்ல. ஸோ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இது கூடவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாய்ஸ் தான், நீங்கள் வந்து நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் இருக்கணும்னு நினச்சாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் திக்காக இருந்து நம்ம தாளித்தாலும் ஓகே. பார்க்குறதுக்கு பாருங்கள் அப்படியே நமக்கு தேங்காய் சட்னி மாதிரியே இருக்குல்ல, தேங்காயே சேர்க்காமல். ஸோ அதுதான் இதில் அந்த ட்ரிக்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சரியாக வதக்கக்கூடாது, வதக்காமல் இருந்தோம் அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான், ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சு எடுத்துடலாம்.
இந்த தேங்காய் சட்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தோசை ஊற்றணும் அப்படின்னா அதுக்கு அடை தோசைக்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு சட்னி தான். ஸோ அதனால் வந்து அடிக்கடி வந்து தேங்காய் சட்னிங்கிறது நம்ம வீட்டில் நம்ம லைஃப் ஸ்டைலில் அடிக்கடி நம்ம செய்வோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி தேங்காய் சட்னி நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னி நான் அரைக்கக்கூடிய எல்லா சட்னியுமே எங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட்டாக அடிக்கடி நான் செய்யக்கூடிய சட்னி தான். ஸோ அடிக்கடி எடுக்கும்போது சில ஒவ்வொரு சட்னியாக எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து தாளிப்பு கொடுத்தாச்சு. ஸோ இது மாதிரி அடுத்து நம்ம என்னென்ன சட்னி அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து தேங்காய் சேர்க்காத ஒரு தேங்காய் சட்னி நம்ம செஞ்சோம். இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்க்கலாம், வரமிளகா சேர்க்கலாம், பச்சை மிளகாக்கு பதிலாக, அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தேங்காய் சட்னி பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்துருக்கேன், ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பூண்டு புளி சேர்த்துருக்கேன், ரொம்ப கம்மியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புளியோட கோது இருக்குது சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி சேர்த்துருக்கேன் குட்டியாக. நம்ம தேங்காயில் வந்துட்டு பூண்டு மட்டும் தனியாக, இஞ்சி மட்டும் தனியாக சேர்த்தோம், இது ரெண்டுமே சேர்த்து செய்யலாம். கூட வந்து கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துருக்கேன் கூட. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா சேர்க்கலாம். இது கூட வந்து ஒரு மூணு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துனோம், இன்னும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது மாதிரி நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மாற்றி மாற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குலாம் போர் அடிக்கும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இது மாதிரி மாற்றி மாற்றி தேங்காய் சட்னி அரைச்சி கொடுங்க. டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும்போது. தேங்காய் சட்னி நம்ம சேர்க்கக்கூடாத ஒரே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா புதினா தலை மட்டும்தான், அது மட்டும்தான் நல்லா இருக்காது. மற்றபடி தேங்காய் சட்னியில் எது வேணாலும் நம்மளுடைய இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி கூட சேர்த்து அரைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்கு பதிலாக நீங்கள் தக்காளி கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே, இப்படிலாம் நம்ம சட்னி அரைக்கிறோம். இதுக்கு வந்து தாளிப்பு எப்போவுமே நான் யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய ஒரு தாளிப்பு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளோ தான் நான் கொடுப்பேன். இது தேங்காய் சட்னிக்கான ஸ்பெஷல் தாளிப்புனால் இவ்வளோ மட்டும்தான். இது கூட சீரகம், பெருங்காயம்லாம் சேர்த்து சில ஒரு சில தாளிக்கிறாங்க, அதுனால் அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு அது பிடிக்கல. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், பிள்ளைங்க ஒரு மாதிரி நல்லலையே என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு பிள்ளைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி சொல்கிறாங்க. அதனால் அந்த தேங்காய் சட்னிக்கு வேறு எந்த விதமான புதுசாக வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் வந்து இப்படியே தான் நான் செஞ்சிட்ருக்கேன். நம்ம சேனலில் வந்து சாஃப்டான இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள பெரிய பிளேலிஸ்டோட லிங்கே இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இட்லிமா பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றனால அதை பற்றின நிறைய மெஷர்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேங்காய் சட்னியை பற்றின விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுக்கும் மேலே இன்னும் நிறைய க்ரியேட்டிவிட்டியில் செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மெத்தட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லக்கூடிய சட்னியையும் நானும் ட்ரை பண்ணுறேன், பார்க்குற மற்றவங்களும் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்வலாக தேங்காய் சட்னினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுலையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பை, தேங்க்யூ.